நகைச்சுவை நடிகர் போண்டாமணியை தெரியாதவர்களே இருக்க முடியாது தமிழ் சினிமாவை பார்த்தவங்க எல்லாருக்குமே போண்டாமணியை தெரியும் போண்டாமணியை ரசிக்காதவர்களும் யாரும் இருக்க முடியாது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கலைஞர் இன்றைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் இப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பிரபலங்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருப்பவர் எல்லாருமே வந்து போண்டாமணியுடைய ரசிகர்கள் அப்படிப்பட்ட போண்டாமணி இப்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் சென்னை ஓமந்தூரார் அரசினர் பன்னோக்கு மருத்துவமனையில் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்னை யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கிறார் தமிழ்நாடு முதல்வருக்கு வந்து எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கையை வைத்திருக்கிறார் அதே மாதிரி நடிகர் சங்கத்தின் சார்பாக தனக்கு ஏதாவது செய்யணும் நான் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து ஆயுட்கால உறுப்பினர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே நடிகர் சங்கத்தின் தலைவரான திமுகவை சேர்ந்த பூச்சி முருகன் அவர்கள் தொடர்ச்சியாக உதவி கொண்டுதான் இருக்கிறார் இருந்தாலும் அவருக்கு மேலதிகமான உதவிகள் தேவைப்படுகிறது விவேக் இருந்தால் என்னை இப்படியே விட்டுட்டுருப்பாரா அப்படின்லாம் சொல்லி அவர் புலம்பக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒரு நோய்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது இன்றைக்கி நியூஸ்வாஷில் நம்ம பார்க்க போகிறது போண்டாமணி அவர்களுடைய கதை தான் மேலும் போண்டாமணிக்கு உதவுவதற்கு வேறு யாரெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ராஷ் போண்டாமணி ஒரு ஈழத்தமிழர் அவர் இலங்கையில் பிறந்து வளர்ந்தவர் அவருக்கு இருபது வயதாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இலங்கையில் மிகப்பெரிய இனக்கலவரம் விடுத்தது சிங்களவர்கள் தமிழர்களை தேடி தேடி வெட்டினார்கள் கொலை செய்தார்கள் இதற்கு சிங்கள போலீஸும் சிங்கள இராணுவமும் உடந்தை அன்றைய இலங்கை அதிபரான ஜெயவர்த்தனே இலங்கை இராணுவத்தையும் போலீஸையும் கட்டுவிழித்து விட்டு பெரிய ஜெயில்கள்லாம் கூட கிரிமினல்களை கட்டுவிழித்து விட்டு தமிழ் கைதிகளை கொல்லக்கூடிய அளவுக்கு நிலவரம் வந்து அன்று மிக மோசமாக இருந்தது அப்படிப்பட்ட நிலையில் இருபது வயதான போண்டாமணி சிங்கப்பூருக்கு தப்பி சென்றார் அவருக்கு ஆறு அண்ணன் ஆறு அக்கா ரெண்டு தம்பி ஒரு தங்க இப்படியாக போண்டாமணியோடு சேர்த்து அவங்க மொத்தம் வந்து பதினாறு பிள்ளைகள் அவ்வளவு பெரிய குடும்பத்தில் கிட்டத்தட்ட பாதி பேர் அப்படியே வந்து இந்த மாதிரியான இனக்கலவரங்களால் தொடர்ச்சியாக இலங்கையில் நடந்து கொண்டிருந்த இனக்கலவரங்களால் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட அடாத தாக்குதல்களால் தன்னுடைய உடன்பிறப்புகளில் பாதி பேரை வந்து அவர் வந்து இழந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் அவருடைய மூத்த அக்கா அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து சிங்களவர்கள் தாக்குதலை சிங்கள இராணுவத்தின் தாக்குதலில் மரணம் அடைஞ்சிட்டாங்க ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு அவங்க குடும்பம் வந்து தப்பி வர முயற்சி பண்ணிடுச்சு அப்போது அந்த படகை வந்து நடுக்கடலில் வச்சு வந்து சிங்கள இராணுவம் தாக்கியிருக்கு அதில் அந்த படகில் பயணித்தவங்க பல பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அதில் ஒருத்தர் போண்டாமணியோட அம்மா ஆனால் துரதர்ஷாசமாக என்ன ஆச்சுன்னா அந்த அம்மாவோடய உடல் வந்து கிடைக்கவே இல்லை கிடைக்காதனால அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களான்னு தெரியாமல் இன்னிய வரைக்கும் போண்டாமணி வீட்டில் வந்து அவங்க அம்மா படத்துக்கு வந்து ஒரு மாலை போட்டோ எதுவும் செய்தோ எதுவும் செய்ய முடியாமல் ஒரு மாதிரி தவிப்பில் இருக்காங்க அதாவது நம்ம பெத்த தாய் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா ஒருவேளை அவங்க இறந்து விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருடா வருடம் செய்ய வேண்டிய கடமைகள் இது மாதிரிலாம் எதையுமே செய்ய முடியாமல் போண்டாமணியும் அவரோட குடும்பத்தாரும் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எண்பத்தி மூணுல சிங்கப்பூருக்கு தப்பிச்சு போனவர் அதற்கு பிறகு இலங்கையில் ஓரளவுக்கு நிலைமை சீரானதும் மறுபடியும் இலங்கைக்கு வந்தார் இலங்கைக்கு வந்த நேரத்தில் இந்திய படை உள்ளே போச்சு ஏற்கனவே குழம்பி போயிருந்த குட்டையை மேலும் குழப்புவதாக அந்த சம்பவம் அமைந்தது இந்திய அமைதிப்படையும் சிங்கள ராணுவம் சேர்ந்து தமிழர்கள் மீது ஒருங்கே தாக்குதல் நடத்தின இந்த மாதிரியான ஒரு சூழலை இனிமேல் இலங்கையே வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு மதுரைக்கு வந்தார் போண்டாமணி அப்போது அவருடைய காலில் வேற அடிபட்டிருந்தது இராணுவத்தோட தாக்குதலில் அவருடைய ஒரு கால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அந்த காலே வந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு நிலை அங்கே வந்து முறையான மருத்துவ சிகிச்சையும் அப்போது அந்த காலகட்டத்தில் கிடைக்காத ஒரு சூழல் அதனால் வந்து அவர் மதுரைக்கு வந்தார் மதுரையில் வந்து அவருடைய சிகிச்சைகள் எல்லாம் மேற்கொண்டார் மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறமா இங்கே தமிழ்நாட்டிலேயே வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார் சேலத்துக்கு பக்கத்தில் எடப்பாடி அதாவது நம்ம எடப்பாடி பழனிசாமியோட ஊர் அந்த பக்கமாக வந்து அப்போ வந்து பாக்கியராஜ் வந்து ஷூட்டிங் நடத்திட்டு இருந்தார் பவுனு பவுனு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்தோட ஷூட்டிங் நடக்கிறப்ப ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்குறதுக்கு போண்டாமணி டெய்லி போயிருக்கிறார் அங்கே இருக்கிற ஒரு டீக்கடைக்காரருடன் போண்டாமணிக்கு நட்பு இருந்தது அந்த டீ கடைக்காரருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு அந்த டீ கடைக்காரர் மூலமாக போண்டாமணியை வந்து ஒரு காட்சியில் வந்து மாப்பிள்ளையாக வந்து நடிக்க வைச்சாரு பாக்கியராஜ் ஏற்கனவே வந்து பொதுவாகவே ஈழத்தமிழர்களுக்கு சினிமா என்றால் பிரியம் அவங்களுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து கடவுள் அப்படிப்பட்ட ஈழத்தமிழர்கள் ஒருவரான போண்டாமணி ஒரு காட்சியில் வந்து தலையை காமிச்சதுக்கு பிறகு அவருக்கு வந்து சினிமா மீது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோகம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் அந்த படம் பவுனு பவுனு தான் ரிலீஸ் ஆன டைமில் அவர் எங்கே போனாலும் நீங்கள் தானே பாக்கியராஜ் படத்தில் நடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த போதை வந்து அவருக்கு ஏறி போய்ட்டு அவர் சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சென்னைக்கு வருகிறார் சென்னைக்கு வந்ததுமே நம்ம ஏற்கனவே படத்தில் நடிச்சிட்டோம் அதுவும் பாக்யராஜோடய படத்தில் நடிச்சிருக்கிறோம் அதனால் வந்து நம்மளை கூப்பிட்டு வச்சு விருந்தெல்லாம் போட்டு சினிமாவில் நடிக்க வைப்பாங்க அப்படின்னு அவர் நினச்சிட்டு வந்தார் ஆனால் அப்படி கிடையாது இங்கே வந்ததுமே வந்து இங்கே ஏற்கனவே இவர மாதிரி பல்லாயிரம் பேர் வந்து கோடம்பாக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சிக்கிட்டாரு இங்கே வந்து வெவ்வேறு வேலைகளை செஞ்சுருக்காரு டீ கடையில் வந்து டீ போட்டிருக்காரு ஹோட்டலில் சப்ளையர் வேலை பார்த்துருக்கிறாரு நிறைய நிறுவனங்களில் வந்து செக்யூரிட்டியாக இருந்திருக்கிறாரு மூட்டை தூக்கி இருக்கிறாரு காய்கறிகளை வந்து தள்ளுவண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு அவர் அது மாதிரி சொல்கிறாரு நான் வந்து தள்ளுவண்டியில் வந்து அது மாதிரி வியாபாரம் பண்ணுறப்ப இன்னொரு தள்ளுவண்டிகாரர் எனக்கு அறிமுகம் பண்ணார் அவருக்கும் வந்து என்ன மாதிரியே சினிமாவில் நடிக்கிறதுல ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு அந்த இன்னொரு தள்ளுவண்டிகாரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்று திரையுலகில் பெரிய பர்சனாலிட்டியாக இருக்கிற இமான அண்ணாச்சி அவர்கள் தான் இது மாதிரி பல்வேறு வேலைகளை சென்னையில் செய்து கொண்டிருந்த போண்டாமணிக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது ஒரு சினிமா கம்பெனியில் வந்து ஆஃபீஸ் பாயாக அவரை வேலைக்கு செத்துக்கிட்டாங்க அங்கே அவர் ஆஃபீஸ் பாயாக இருந்து கொண்டிருந்த போது அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய சினிமாவின் முக்கிய புள்ளிகள் இவங்களோடலாம் பேசி பேசி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு வாய்ப்பு கேட்பார் அந்த வகையில் கவிஞர் மூ மேத்தாவின் அறிமுகம் வந்து அவருக்கு கிடைச்சது மு மேத்தாவுக்கு இப்போ சுறுசுறுப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அடிப்படையில் மூமேத்தா தென்றல் வரும் தெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை தயாரித்தார் அந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு கேரக்டர் நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போண்டாமணி அடம் பிடிக்க போண்டாமணியை வந்து அந்த படத்தில் வந்து அவர் நடிக்க வைத்தார் அவ்வகையில் பவுனு பவுனுதானுக்கு பிறகு சினிமாவில் மறுபடியும் ரீஎன்ட்ரி வந்து போண்டாமணிக்கு தென்றல் வரும் தெரு அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக தான் கிடைத்தது அப்போல்லாம் வந்து டைட்டிலில் வந்து அவருடைய பேரை வந்து கேட்டீஸ்வரன் அப்படின்னு போடுவாங்க கோட்டீஸ்வரன் கிடையாது கேட்டீஸ்வரன் இலங்கையில் வந்து திருகேட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கிறது பிரபலமான ஒரு பழமையான கோயில் இருக்குது அந்த கோயிலில் தான் வந்து போண்டாமணி பிறந்தார் அவர் பிறந்ததுனால அவருக்கு கேட்டீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியோட பேரையே வச்சுருந்தாங்க ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் விசேகரோட படம் அந்த படத்தில் வந்து கவுண்டமணி நடிக்கிறார் கவுண்டமணி நடிக்கிறப்ப இவரை பார்க்குறாரு கேட்டீஸ்வரனை பார்க்கறாரு கேட்டீஸ்வரன் என்னடா உன் பேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இது மாதிரி கேட்டீஸ்வரன் என்னடா கேடி கீடின்னு பேரை வச்சுக்கிட்டு நீ வந்து உனக்கு நான் நல்ல பேரை வைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சிருக்கிறார் அதுதான் வந்து போண்டாமணி ஏன் போண்டாமணின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது சாப்பாடு சாப்பிட மாட்டார் அவர்கிட்ட இருக்கிற மிக கொஞ்சூண்டு காசுக்கு வந்து அவர் வந்து ஒரு ரெண்டு போண்டாவை உள்ள தள்ளிட்டு தண்ணியை குடிச்சிட்டு பசியை ஆற்றிப்பாராம் இதை வந்து கவுண்டமணி ரொம்ப நாளாக பார்த்துருக்கிறார் கிண்டலாகவே வந்து போண்டா போண்டான்னு கூப்பிடுவார் அதனால் வந்து தன்னுடைய பேரான கவுண்டர்மணியில் இருந்து மணியை தூக்கி அவருக்கு கொடுத்து போண்டாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வந்து கவுண்டமணியை சூட்டியிருக்கிறார் கவுண்டமணி இந்த பெயரை சூட்டியதற்கு தான் போண்டாமணி சினிமாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனார் இந்த பெயருக்காகவே அவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் குவிய ஆரம்பித்தன குறிப்பாக வடிவேலு வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டம் வடிவேலு வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வடிவேலு வந்து ஒரு பெரிய படையை தனக்கு பின்னால் வைத்து கொண்டிருந்தார் அதில் முக்கியமான ஆளாக சிங்கமுத்துமும் போண்டாமணியும் இருந்தார்கள் வடிவலில் நடிக்கக்கூடிய எல்லா படங்களிலும் போண்டாமணிக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை கொடுப்பார் அதிலும் கண்ணும் கண்ணும் படத்தில் வந்து அடித்து கேட்டாலும் சொல்லிடாத அப்படிங்கிற ஒரு டைலாக்கை வந்து போண்டாமணி வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் அது இன்னைய வரைக்கும் அந்த காமெடி வந்து ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கிறது மருதமலை மாதிரி படங்கள்லாம் வந்து போண்டாமணி வடிவேலோடு சேர்ந்து அடித்த கொட்டம்ங்கிறது வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் எந்த காலத்திலும் மறக்க முடியாத அளவுக்கு பெரிய காமெடி கொண்டாட்டமாக அவை அமைஞ்சது இப்படியே போயிட்டு இருந்த போண்டாமணிக்கு வந்து கல்யாண காட்சின்னு எதுவுமே ஆகாமல் வயது வேறு ரொம்ப ஆகிட்டே போய்ட்டு இருந்தது கிட்டத்தட்ட நாற்பது வயது அவருக்கு ஆயிடுச்சு சிங்கமுத்துவம் வடிவேலும் இணைந்து தான் வந்து இப்படியே கிடந்தால் இப்படி ஒரு கல்யாணம் கல்யாணம் நானாக தானே நீ வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியும் உன்னுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சோகமான ஒரு இது உறவுகள்லாம் இழந்துட்டு வந்து இங்கே தனிமரமாக நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்களே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த பொண்ணு கூட வந்து சினிமா சம்மந்த சினிமா துறையை சம்மந்தப்பட்டவர் தான் காஸ்டியூமர் சளபதி ஆடை வடிவமைப்பாளரான சளபதி அவருடைய மகள் மாதவியை தான் வந்து தன்னுடைய நாற்பதாவது வயது போண்டாமணி வந்து கரம் பிடித்தார் அந்த தம்பதியருக்கு வந்து ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேருமே வந்து இன்னமும் கூட ஒரு கல்லூரி பருவம் ஒருத்தர் கல்லூரி பருவத்தில் இருக்கார் ஒருத்தர் வந்து பள்ளி பருவத்தில் இருக்கார் ஏன்னா இவருக்கே வந்து லேட்டாக தான் மேரேஜ் ஆச்சு நாற்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணம் ஆச்சு அவருக்கு இன்னும் அறுபது வயது ஆகலை ஐம்பத்தி ஒம்போது ஐம்பத்தெட்டு வயது ஆகிறது அதனால் வந்து அந்த பசங்களோட ஏஜும் வந்து அந்த அளவுக்கு தான் இருக்கிறது இவர் வந்து திடீர்னு அரசியலில் ஈடுபட தொடங்கினார் அதுதான் ஒரு காமெடியான விஷயம் ஏன்னா ஜெயலலிதாவுக்கு வந்து காமெடி சேனல்கள் பார்க்க பிடிக்கும் அவருக்கு வந்து இந்த ரெண்டாயிரங்களுக்கு பிறகு வந்த படங்களை வந்து அவங்க வந்து திரைப்படங்களை வந்து அவங்க பார்க்குறது கிடையாது அதாவது காமெடி சேனல்களை வர காமெடியை மட்டும் அவங்க வந்து விரும்பி பார்ப்பாங்க அதில் வடிவேலு காமெடி விவேக் காமெடி இதையெல்லாம் வந்து அவங்க வந்து ரசித்து பார்ப்பாங்க அந்த வகையில் வந்து நிறைய காமெடி நடிகர்களோட பெயர்களை வந்து ஜெயலலிதா வந்து கேட்டு கேட்டு தெரிஞ்சுப்பாங்களாம் வடிவேலோட அந்த காமெடியில் நினச்சார் அவர் யார் இவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வடிவேலு திமுகவுக்கு ஆதரவாக தேர்தலில் வந்து களமிறங்கி பிரச்சாரத்தில் வந்து ஒரு பட்டையை கிளப்பினார் வடிவேலுடைய பிரச்சாரத்துக்கு வந்து அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு வாக்காளர்கள் மத்தியில் இருந்தது வடிவேலு அதிமுகவை தாக்கி பேசலை அப்படின்னாலும் கூட அவர் அவருக்கு ஒரு பேர்ஸ்னல் ரெஜ் வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்தோடு இருந்தது எனவே வந்து அவர் திமுக மேடைகளை விஜயகாந்தை தாக்கி பேசுவதற்காக பயன்படுத்திக்கொண்டார் எந்த இடத்துல வடிவேலு வந்து அதிமுகவை எல்லாம் வந்து இன்னும் தாக்கிலாம் பேசலை வடிவகளுடைய பிரச்சாரம் வந்து பெரிதாக ஈடுபட்டது அது வந்து திமுகவுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருந்தது அது மாதிரி நிறைய காமெடி நடிகர்கள் அதிமுகவுக்கு வருங்காலங்களில் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா ஒரு திட்டம் தீட்டினாங்க அதோட அடிப்படையில் எந்த காமெடி நடிகர்கள்லாம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கிறதோ அவங்களெல்லாம் பிடிச்சி வீசி பிடிச்சிட்டு வர தொடங்கினாங்க அதிமுககாரர்கள் அந்த வகையில் அப்படியாக அதிமுகவுக்கு வந்தவர் தான் சிங்கமுத்து சிங்கமுத்து அதிமுகவுக்கு வந்ததுமே அவரை வச்சு ஜெயா டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க எதிர்கட்சிகளை எல்லாம் தாறுமாறாக தாக்கிறதுக்கு சிங்கமுத்து கேலியும் கிண்டலுமாக அந்த ப்ரோக்ராமை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தார் அந்த ப்ரோக்ராமில் சிங்கமுத்து கூட ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்த ஒருத்தர் அந்த அளவுக்கு சோபிக்கலை அந்த நிலையில் அந்த இடத்துக்கு போண்டாமணியை போடுங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா ஜெயா டிவிக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார் அப்படியாக தான் வந்து இந்த அதிமுக கேம்பஸ்க்குள்ள போண்டாமணி உள்ளே வராரு ரொம்ப காலமாக ஜெயா டிவியில் சிங்கமுத்துவும் போண்டாமணியும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்த ப்ரோக்ராம் வந்து ஓரளவுக்கு அதிமுக மத்தியில் வந்து ஈடுபட்டுச்சு அதில் மிக காரசாரமாக மோசமாக தரம் தாழ்ந்தும் கூட அவங்க ரெண்டு பேரும் வந்து திமுகவையும் அதன் தலைவர்களையும் வந்து திட்டி தீர்த்தி இருக்கிறாங்க இது போதாதா ஜெயலலிதாவுக்கு வந்து கலைஞரை திட்டனா வந்து அந்த அளவுக்கு சந்தோஷம் அது போதாதா அந்த அடிப்படையில் ஒரு நாள் வந்து போயஸ் கார்டனுக்கு நேரடியாக போய் இவர் போண்டாமணி போய் நின்று இருக்கிறாரு போண்டாமணி நின்றுதமே அவரை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு பேசியிருக்காங்க இந்த மாதிரி வந்து நான் அம்மாவை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அம்மாவை பார்க்குறதுலாம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வரணும் இன்னொரு நாள் வாங்கன்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சிருக்கிறாங்க திடீர்னு போயஸ் கார்டனில் இருந்து கால் வந்திருக்கு போண்டாமணிக்கு போண்டாமணி மதுரையில் இருந்த போண்டாமணியை ஃப்ளைட்டில் பிடிச்சி தூக்கிட்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்ததுமே பாய்ஸ் கார்டில் வச்சு இந்த அம்மா வந்து ஒரு அதிமுக உறுப்பினர் அட்டையை வந்து அவர் கையில் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு சினிமா நடிகர் போண்டாமணி அதிமுகவில் என்ன இருந்தார்னு மறுநாள் நியூஸ் பேப்பர் டிவி எல்லாத்துலேயும் வந்து நியூஸை போட்டு விட்டாங்க அப்போது போண்டாமணி தன்னுடைய சில பிரச்சினைகளை வந்து ஜெயலலிதாவிடம் சொல்லியிருக்கிறார் குறிப்பாக வந்து என்னென்னா இலங்கை தமிழர் என்ற அடிப்படையில் அந்த குடியுரிமை சார்ந்த ஒரு சில பிரச்சனைகள் அவருக்கு இருந்தது எங்கே போனாலும் காவல்துறையோட ஒரு அச்சுறுத்தல் அவங்களுடைய ஒரு ராடாரிலே வந்து இவர் சுற்றிக்கிட்டு இருந்தார் அது மாதிரியான பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்கக்கூடாது என்னை வந்து தமிழ்நாட்டு தமிழனாக வந்து நீங்கள் வந்து ட்ரீட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜெயலலிதா கிட்டே சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் அதோட அடிப்படையில் ஜெயலலிதா அந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து அதிகாரிகள் சொல்லி தீர்த்து வச்சதாக சொல்கிறாங்க அப்போது போண்டாமணி சொல்லியிருக்கார் எனக்கு சொந்தமாக வீடு கிடையாது காரு கிடையாது நான் ஒரு முந்நூறு படங்கள் வரைக்கும் நடிச்சிட்டேன் ஒரு மனை மட்டும் தான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வாங்கி போட்டிருக்கேன் ஆனால் அதுவும் கூட வந்து பெரிய வேல்யூ கிடையாது அதில் வீட்டை கட்டுற அளவுக்கு வந்து எனக்கு வருமானம் கிடையாது எனக்கு ஏதாவது வீட்டுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அந்த அம்மாவும் கூட அவங்களுடைய நேர்முக உதவியாளரான பூங்குன்றன்கிட்ட சொல்லி இவருக்கு ஏதாவது ஒரு வீடு அரசு சார்பில் வந்து ஒரு வீடு வந்து இவருக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோடய ஃபைல் எல்லாமே வந்து மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருந்த ஊர் அந்த காலகட்டத்தில் திடீர்னு இந்த அம்மா அப்போலோவில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க காலம் முழுக்கவே கஷ்டப்பட்ட போண்டாமணிக்கு ஒரு வீடு கிடைக்கக்கூடிய அந்த சூழல் வந்து ஜெயலலிதா அப்போலோவையில் அட்மிட் ஆனதுனால என்ன தள்ளி போயிடுச்சு அப்போலோவில் அந்த அம்மா அட்மிட் ஆகிறப்போ யாரை போய் வந்து எனக்கு வந்து அந்தம்மா வீடு கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுக்கு வந்து ஃபைலெல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி இவர் யார்கிட்ட போய் கேட்க முடியும் இவர் போயிட்டு அதிமுக எல்லாம் இப்போ வந்து பேசியிருக்கிறாரு பட் அவங்க எல்லாமே வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அம்மா வரட்டும் பார்க்கலான்னாங்க அதுக்கப்புறமா அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்க அதுக்கு பிறகு முதல்வராக வந்தவர்கள் பன்னீர்செல்வம் எடப்பாடி இவங்கெல்லாம் வந்தாங்க வந்தும் கூட போண்டாமணியை எல்லாம் கண்டுகொள்ள வந்து அவங்களுக்கு நேரமே கிடைக்கல இவங்களை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்துக்கெல்லாம் மட்டும் பயன்படுத்திக்கிட்டாங்க பிரச்சாரத்துக்கு வந்து அன்னன்னைக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களே தவிர்த்துட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து அதிமுக தலைவர்கள் யாருக்குமே வரல இது வந்து ஒரு போண்டாமணியுடைய ஒரு கதை மட்டும் கிடையாது அதிமுகவில் ஏராளமான நட்சத்திர பட்டாளத்தை வந்து வலவசி வலவீசி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு பிடிச்சாங்க குண்டு கல்யாணம்லாம் வந்து பரம்பரையாக வந்து அதிமுகவில் இருக்கிறார் அவரை எல்லாம் கூட வந்து அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது பண்ணலை ஜெயலலிதா காலகட்டத்தில் வந்து ஜெயலலிதா இந்த காலகட்டத்தில் குண்டு கல்யாணத்துலாம் ஒரு மரியாதையாவது இருந்தது ஒரு முக்கியமான பொதுக்குழு மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குண்டு கல்யாணம்லாம் வர்றப்ப அவருக்குலாம் வந்து ஒரு மரியாதையாக இருந்தது இன்றைக்கி வந்து அது கூட கிடையாது நிறைய பேர் வந்து அதுக்கப்புறமா வந்து எடப்பாடி நிறைய பேரை சேர்த்தார் நிறையா காமெண்ட்டுக்குள்ளே விஜய் கணேஷு சுப்புராஜ் இந்த மாதிரி துணை நடிகர்கள் இவங்க எல்லாம் சேர்த்தாங்க நடிகை வாசுகின்னு ஒருத்தவங்க அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டமணி படத்தில் வந்து பேங்க்கில் வேலை செய்கிறதா சொல்லி கவுண்ட் மணியை ஏமாற்றிருப்பாங்க கட்சியில் பார்த்தா அவங்க வந்து கக்கூஸ் கொள்வாங்க அவங்கெல்லாம் வந்து அதிமுகவில் இருந்தவங்க இப்போ வந்து அவங்க அந்தம்மா அதிமுகவில் மரியாதை இல்லாமல் பிஜேபிக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி காமெடி நடிகர் மற்றும் வில்ல நடிகர் ரவி மரியா அவர் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் சீட்டெல்லாம் கூட கேட்டார் அவரும் அதிமுகவில் போய் இணைஞ்சார் இன்றைக்கி அவருக்கும் அதிமுகவில் மரியாதை இல்லை அப்புறம் ஃபேமஸாக இருந்த நடிகை சிம்ரன்னு கஞ்சா கருப்பு கூட ஏடிஎம்கேயில் போய் சேர்ந்தார் எடப்பாடி கிட்ட தான் அவர் வந்து ஏடிஎம்கில் போய் சேர்ந்தாரு சிங்கமுத்து என்ன ஆரனே தெரியல ஜெயலலிதா காலத்தில் வந்து அவ்வளோ மரியாதையாக அதிமுக வளம் வந்த ஒரு நடிகர் அப்புறமா செந்தில் கவுண்டமணியின் பிரியா தோழரான செந்தில் செந்தில் வந்து இப்போ அதிமுகவில் நீண்ட காலமாக வந்து பணியாற்றியவர் தேர்தலெல்லாம் வந்து நல்லா பிரச்சாரம் பண்ணுவார் கடுமையாக எதிர்கட்சிகள் எல்லாம் பேசுவார் அதன் பிறகு வந்து அவர் அதிமுகவிலிருந்து இருந்து போய் வந்து போன தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்ண இருந்துச்சு அமமுகவுக்கு போனப்போ வந்து அவர் அடித்து அந்த ஜோக்கு அந்த கரகாட்டக்காரன் ஜோக்கு சொப்பன சுந்தரி வச்சுருந்த காரை இப்போ நாம் வச்சுருக்கோம் இந்த காரை வச்சுருந்த சொப்பன சுந்தரியை இன்னைக்கு யார் வச்சிருக்கான்னு சொல்லி கவுண்டமணிகிட்டே கேட்டு அடி வாங்குவார் அந்த மாதிரி அந்த சொப்பன சுந்தரியோட அதிமுகவை ஒப்பிட்டு இன்றைக்கி அதிமுகவை யார் வச்சுருக்கா எடப்பாடி வச்சிருக்காப்பு இல்லையா ஓ பன்னீர்செல்வம் வச்சுருக்காப்புலையா மோடி வச்சிருக்கா இப்பள்ளா அப்படின்னு சொல்லிட்டுலாம் மேடையில் பேசினார் அதிமுகவை ஒரு சொப்பன சுந்தரியாக உருவகப்படுத்தி அதிமுகவில் கோலோச்சி கொண்டு வந்த ஒரு நடிகரான செந்தில் பேசுனதெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு இப்போது அதிமுகவில் வந்து யாருக்கு மரியாதைன்னு பார்த்தா இந்தியாவுக்கு தான் மரியாதை ஒரு ஆப்பாயிலுக்கு தான் வந்து அவங்க மரியாதை கொடுக்குறாங்க அதேமாதிரி கிங்காங் நடிகர் கிங்காங் அதிமுகவில் இருந்தார் சிஆர் சரஸ்வதி இருந்தாங்க இது மாதிரி ஏகப்பட்ட பேர் அதிமுகவில் இருந்தாங்க அவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து கண்டுக்கப்படாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் போண்டாமணி அதிமுகவுக்காக தேர்தல்களில் கடுமையாக உழைத்த போண்டாமணி ஜெயலலிதா அரசு வீடு கொடுப்பதாக உறுதி கொடுத்த போண்டாமணி இன்றைக்கி வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஒரு அரசு மருத்துவமனையில் இருக்கிறார் இப்படி இருக்கிறப்ப அவர் வந்து உதவி கேட்கிறார் முதலமைச்சர்கிட்ட உதவி கேட்கிறார் முதலமைச்சர் அதை வந்து ஏற்கனவே செய்ய தான் போகிறாரு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏற்கனவே திமுகவை சேர்ந்த பூச்சி முருகன் இவரோட டச்சில் இருக்கார் சில காலத்துக்கு முன்னாடி போண்டாமணிக்கு வந்து உடல்நலம் இல்லாமல் போன போது கூட பூச்சி முருகன் தான் உதவினாரு அது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு இருந்தாலும் நடிகர் சங்கத்திலேருந்து யாரும் வந்து தன்னை பார்க்கல நடிகர் சங்கத்திலேருந்து எந்த உதவியும் கிடைக்கல அப்படிங்கிறது போண்டாமணி வந்து வருத்தப்பட்டதாக இன்று வந்து செய்தித்தாள்களில் காண கிடைத்தது போண்டாமணி நியாயமாக கேட்க வேண்டியது காலமெல்லாம் எம்ஜிஆரின் தொண்டனாக இருந்தேன் ஜெயலலிதாவின் தொண்டனாக இருந்தேன் அப்படிப்பட்ட எனக்கு அதிமுக ஏன் உதவலை அதிமுகலேருந்து என்னை வந்து யாரும் ஏன் பார்க்கலை அப்படின்னு சொல்லி போண்டாமணி கேட்கணும் அதுதான் வந்து ஒரு நியாயமான கேள்வியாக இருக்கும் அதிமுகவில் எப்பவுமே இது மாதிரி காரியம் முடிஞ்சதுமே கருவேப்பில் மாதிரி தூக்கி போட்டுருவாங்க இன்னொரு ஒரு சம்பவத்தை வந்து இங்கே வந்து சொல்லணும் போண்டாமணி வந்து அதிமுகவில் சேர்ந்துக்கிட்டு கலைஞரை கலைஞர் குடும்பத்தாரை திமுகவின் முக்கியமான தலைவர்களை எல்லாரையும் வந்து மிக மோசமாக தேர்தல்களில் வந்து இருந்தார் அப்படிப்பட்ட போண்டாமணி ஒரு முறை கலைஞரை பார்க்குறதுக்காக இப்போ கோபாலபுரம் இல்லத்துக்கு போயிருக்கிறாரு அப்போது கலைஞர் மீதும் அவருக்கு வந்து ஒரு மரியாதை உண்டு இருந்தாலும் அரசியலுக்காக மோசமாக தான் விமர்சிச்சிருக்காரு ஜேஆடிவிலும் ரொம்ப இவரை கலைஞரை வந்து மிமிக்ரி பண்ணி பேசுவார் அவருக்கு வந்து போண்டாமணிக்கு கலைஞர் வாய்ஸ் வந்து ரொம்ப நல்லா வரும் அப்படிப்பட்ட போண்டாமணி கலைஞரை நேரில் பார்த்ததுமே அவர் காலில் காலில் போய் விழுந்துட்டார் காலில் போய் விழுந்ததுமே அவரால் எழுந்துக்க முடியல தொப்ப பெருசு இல்லையா தளபதி ஸ்டாலின் அவர்கள்லாம் தான் வந்து அவர் போண்டாமணியை தூக்கி இருக்காங்க அப்போது கலைஞர் வந்து போண்டாமணியை பக்கத்தில் கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு ஒரு அதிமுக காரன் என்னை வந்து பார்த்த என் காலில் விழுந்து வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போண்டாமணி வந்து வடிவேலுக்கு சொன்ன அதே டைலாக் சொல்கிறாரு அடித்து கேட்டால் கூட இதை யாருகிட்டேயும் சொல்லிடாத அப்படின்னு கலைஞர் ஜோக் அடித்ததாக போண்டாமணி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார் இந்த போண்டாமணி வந்து அவர் இப்போ உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு எல்லா தரப்பிலிருந்தும் உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கின்றன அப்படி இருக்க அவர் எந்த கட்சிக்காக உழைத்தாரோ அந்த கட்சிக்காரர்கள் அவரை கைவிட்டுட்டாங்க அப்படிங்கிறது நிதர்சனமாக தெரிகிறது வீடியோவை பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்டுகளில் சொல்லுங்கள்